ஓம் நம சிவாயா. என் பெயர் சுஜய் கார்த்திக். நான் அமிர்த வித்யாலயம் புதுச்சேரி பள்ளியில் படிக்கின்றேன். மகாகவி பாரதியார் சின்னசாமி ஐயருக்கு லக்ஷ்மி அம்மாளுக்கும் 1802 டிசம்பர் மாதம் 11 தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் மகனாக பிறந்தார். அவருக்கு தம் அவருக்கு தம் பெற்றோரிட்ட பெயர் சுப்பிரமணி. 1907 இந்தியா என்னும் வார அட்டையில் பல பாரதம் என்ற ஆங்கிலம் இதழும் பொறுப்பேற்றது. இந்தியா விடுதலை போராட்டத்தில் பாரதியார் தீவிரமாக ஈடுபட துவங்கினார். தம் ஆசிரியராக இருந்த இந்தியா என்னும் பத்திரிகையை விடுதலையாக பயன்படுத்தினார். சுதந்திர போராட்டத்தில் பாரதியாரின் பாடல்கள் காட்டுத்தீயாக பரவி தமிழர்களை வீறுக்கொள்ள செய்தது. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று நெருப்புக்கணலாய் கொந்தளிந்தார் மகாகவி பாரதியார். பாரதியாரின் சுதந்திர எழுச்சி மிக்க பாடல்களும் கேலி சித்திரங்களும் சுதந்திர போராட்டத்திற்கு கை கொடுத்து வழி நடத்தியது. இதனால் இந்தியா பத்திரிகை மீது பிரிட்டிஷ் அரசின் பார்வை விழுந்தது. மேலும் பாரதியாருக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. அதனால் பாண்டிச்சேரியில் தலைமறைவாக வாழ்ந்த பாரதியார் 1908 முதல் இந்தியா பத்திரிகை புதுவையில் இருந்து வெளிவர துவங்கியது. தன் பேனா எழுத்துக்கள் மூலம் பெரும் புரட்சி ஏற்படுத்தி கொண்டிருந்தார். அவரது பத்திரிகை பிரச்சாரத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. பத்திரிகையின் செல்வாக்கும் அதிகரித்தது. இதனை கவனித்த பிரிட்டிஷ் அரசு அந்த பத்திரத்தை படிக்க தடை விதித்தது. இதனால் சென்னையில் பிறந்த புதுவையில் வளர்ந்த இந்தியா பத்திரிகையும் பாதியில் நின்றது. புதுவையில் பாரதியாரின் கவிதை பத்திரிகை முடங்கியதே தவிர பாரதியாரின் புலமை முடங்கவில்லை. அந்த காலகட்டத்தில் தன் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற அமிர்வித சபதம் போன்ற அமர கவிதைகள் பலவற்றை இயற்றினார் பாரதியார். அதோடு 1912 பகவத்கீதை தமிழ்மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் பாரதியார். நன்றி. ஓம் நம சிவாயா.